அருந்ததிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான வணக்கங்கள் இந்திய விடுதலை போர் பற்றிய வரலாற்று ஏடுகளில் மறைக்கப்பட்ட ஒரு போராளி பொம்மையா பகடை ஒரு நட்பின் இலக்கணம் அவரைப் பற்றி பார்ப்போம் நாகலாபுரம் ஜாமீன் இந்த ஜாமீன் இம்முடி எறப்பாப்பு நாயக்கரின் கீழ் இருந்து வந்தது அவரது தளபதி கோடங்கிப்பட்டி தாது நாயக்கர் கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் நாகலாபுரம் ஜாமீன் கோட்டை ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டது முன்னதாக கட்டபொம்மனுடன் சேர்த்து ஐம்பது பேரில் முப்பத்தி நாலு பேர் இங்கிருந்து சாத்தூர் பக்கம் உள்ள கோல்வார்பட்டிக்கு இடம் பெயர்ந்தனர் தளபதி தாது நாயக்கருடன் சென்றிருந்தார் தகவல் அறிந்த ஆங்கிலேய படை இவர்களை சுற்றி வளைத்தது அப்போது நடைபெற்ற போரில் கோட்டூர் கூத்திப்பாறை என்னும் இடத்தில் தளபதி தாது நாயக்கர் ஆங்கிலேயர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் போர்க்களத்தில் அவர் இறக்கும் தருவாயில் தன்னுடன் வந்த பொம்மையா பகடையை வீட்டிற்கு சென்று தகவல் சொல்லுமாறு பணித்தார் ஆனால் அவரை பிரிய மனமில்லாத பொம்மையா தான் வைத்து இருந்த சூரி கத்தியால் தன்னைத்தானே குத்திக்கொண்டு அந்த போர்க்களத்திலேயே அவருடன் மாண்டார் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் துரோகிகளால் தனது பாளையங்களை இழந்த மன்னர்கள் உண்டு ஏன் தனது உயிரை விட்ட மன்னர்கள் கூட உண்டு ஆனால் எனது பார்வையில் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் நட்பின் இலக்கணம் மாமன்னர் ஒண்டிவீரன் இந்த பட்டியலில் மாவீரன் பொம்மையா பகடையும் சேர்கிறார் இந்த பொம்மையா பகடை வரலாறு மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி விடுதலை போராட்டத்தில் பகடைகளின் பங்கு அளப்பரியது இந்த மாவீரன் பொம்மையா பகடையின் வீர வரலாறு மீளட்டும் வரலாற்று தகவல் நமக்கு அளித்த சங்கை ராகவ பகடைக்கு மனமார்ந்த நன்றிகள்